கடந்த வாரம் பங்குச்சந்தை நம்முடைய நாட்டு பங்குச்சந்தைகளை பற்றி பேசும்பொழுது முக்கியமாக மூன்று அச்சுறுத்தல்கள் குறித்து பேசினோம். அதிலும் குறிப்பாக அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு பெரிய சரிவை சந்தித்தது இந்த கடந்த வாரத்தில். அதன் விளைவாக நம்முடைய பங்குச்சந்தையும் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து திரும்பவும் கடைசி இரண்டு தினங்களாக ஒரு ரெக்கவரி, அதாவது திருப்பியும் கொஞ்சம் மேலே வந்திருக்கிறது என்று சொல்லலாம். இப்போது வந்து ஒவ்வொரு நாளும் இந்த பங்குச்சந்தையினுடைய போக்கு திங்கட்கிழமை ஆரம்பித்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அதனுடைய போக்கு எவ்வாறு இருந்தது என்று பார்க்கலாம். கடந்த வெள்ளிக்கிழமையன்று ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்த பங்குச்சந்தை திங்களன்றும் ஒரு சரிவை சந்தித்தது. நம்ம குறிப்பாக நிஃப்டியை வைத்தே பேசுவோம். நிஃப்டி வந்து திங்கட்கிழமை பார்த்தோம் என்றால் ஒரு 93 புள்ளிகள் அளவுக்கு சரிந்திருந்தது. அதற்கு முக்கிய காரணம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அன்று வந்து ஒரு பெரிய சரிவை சந்தித்தது. அது மட்டுமல்லாமல் பாண்டு ஈல்டு என்று சொல்வோம், அந்த பாண்டு ஈல்டு வந்து 9% அன்று வந்து தாண்டியது. ஸோ இது வந்து நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய தேக்க நிலை வரும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அன்று வந்து பங்கு சந்தைகள் சரிந்திருந்தன. செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கொண்டோம் என்றால் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஆரம்பித்து கீழே போய் 5300 வரைக்கும் போய் திருப்பி க்ளோசிங்கில் பார்த்தோம் என்றால் 5400 முடிவடைந்திருக்கிறது. அன்றைக்கி பார்த்தோம் என்றால் இந்த 5300 என்ற அளவு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கிறது. அந்த அளவுக்கு சென்றவுடன் சந்தையில் வந்து ஒரு வேல்யூ பையிங் என்று சொல்வோம். வேல்யூ பையிங் என்றால் ஒரு பங்கினுடைய விலை மிக குறைவாக வரும்பொழுது சில பாராமீட்டர்ஸ் லைக் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் வேல்யூ, இந்த மாதிரி சில பாராமீட்டர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்பொழுது அதில் வந்து வேல்யூ பையிங் வரும். ஸோ அந்த மாதிரி வேல்யூ பையிங் வந்ததுனால அன்றைக்கி வந்து திருப்பி வந்து பங்குச்சந்தை ஒரு ரீபவுண்ட் ஆகி 5400 வரைக்கும் வந்தது. ஆனால் புதன்கிழமை என்று பார்த்தோம் என்றால் செவ்வாய்க்கிழமை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கோடு இருந்தது, புதன்கிழமை பார்த்தோம் என்றால் ஒரு கேப் அப் ஓப்பனிங்கோடு இருந்தது. இதுக்கு முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ரிசர்வ் வங்கி வந்து சில மாற்றங்களை அறிவித்து சில செய்திகளை வெளியிட்டார்கள். அதில் முக்கியமானது ஒன்று, இந்த டாலருக்கு நிகரான இந்தியன் ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிவதை தடுப்பதற்காகவும் அதில் இருக்கக்கூடிய வொலாட்டிலிட்டி அப்படி அதாவது அதிக ஏற்ற இறக்கங்கள் அதை வந்து ஸ்மூத்தன் பண்ணுறதுக்காகவும் ரிசர்வ் வங்கி வந்து சில பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை அறிவித்திருந்தார்கள். ஜூலை 16 அறிவித்திருந்தார்கள். இப்பொழுது வந்து அந்த பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தும் அறிவிப்பின்படி நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து மணி மார்க்கெட்டில் வந்து கடன் பத்திரங்களை வாங்கி கொண்டு பணத்தை கொடுப்பார்கள். ஆனால் இந்த 16 அறிவிப்பின்படி கடன் பத்திரங்களை வாங்குவதற்கு பதிலாக அவர்களே வந்து கடன் பத்திரங்களை விற்கப் போவதாக சொல்லியிருந்தார்கள். ஸோ அந்த அறிவிப்பினை இப்பொழுது மாற்றினார்கள். மீண்டும் வந்து கடன் பத்திரங்களை வாங்கி கொண்டு பணப்புழக்கத்தை கொன்ற சற்று அதிகரிக்க போகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதே மாதிரி வங்கிகளுக்கு பார்த்தோம் என்றால் இந்த பாண்டு ஈல்டு வந்து தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வருவது. இந்த பாண்டு ஈல்டு மேலே வருவது என்றால் என்ன அர்த்தம் என்றால் இப்போ வங்கிகள் வசம் இருக்கக்கூடிய கடன் பத்திரங்களுடைய விலை குறைகிறது என்று பொருள். ஸோ அவ்வாறு கடன் பத்திரங்களின் விலை குறையும் பொழுது, அதாவது அவர்கள் வாங்கின விலைக்கும் தற்போது நிலவக்கூடிய விலைக்கும் தற்போது நிலவக்கூடிய விலை குறைவாக உள்ளது. ஸோ அந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து அவர்கள் வந்து மார்க் டு மார்க்கெட் மார்ஜின் அப்படி என்று சொல்லுவோம். அந்த வித்தியாசத்தை வந்து அவர்கள் வந்து இந்த குவார்டர்லி ரிசல்ட் வரும்பொழுது, அதாவது காலாண்டு முடிவுகள் நிதிநிலை முடிவுகள் வரும்பொழுது அதுக்கு வந்து ப்ரொவிஷன் பண்ணணும். இது வந்து ரிசர்வ் பேங்கோட ஒரு விதிமுறை. ஆனால் ரிசர்வ் பேங்க் வந்து இப்போ என்ன சொன்னாங்க, அந்த மார்க் டு மார்க்கெட் மார்ஜின் வந்து ரொம்ப அதிக அளவு இருக்கிறது. அண்டு சில தகவல்கள் படி பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு வங்கியும் 500 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டத்தை சந்திக்கக்கூடும் என்ற தகவல்கள்லாம் வெளிவந்தது. ஸோ செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வந்து ரிசர்வ் வங்கி வந்து இந்த மார்க் டு மார்க்கெட் மார்ஜின், அதாவது செக்யூரிட்டிஸ் அவைலபிள் ஃபார் சேல், இந்த கேட்டகரியை வந்து செக்யூரிட்டிஸ் ஹெல்ட் டு மெச்சூரிட்டி HTM, அதாவது அந்த செக்யூரிட்டிகள் அந்த கடன் பத்திரங்கள் முதிர்வடையும் வரை வைத்துக்கொள்ளலாம் என்ற கேட்டகரிக்கு பேங்க்ஸ் வந்து மாற்றிக்கொள்ளலாம். அவ்வாறு அவர்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது இந்த மார்க் டு மார்க்கெட் மார்ஜின் வந்து அவங்க ப்ரொவிஷன் கொடுக்க வேண்டாம். இந்த அறிவிப்பினால் புதன்கிழமை என்று பார்த்தோம் என்றால் வங்கித்துறை பங்குகள் ஒரு பெரிய ஏற்றத்தை சந்தித்தது. அதன் காரணமாக நிப்டியும் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங்கில் இருந்தது. ஆனால் அன்றே வந்து ரூபாயினுடைய மதிப்பில் திருப்பியும்
வீழ்ச்சி இருந்ததுனால ரூபாய் வந்து முதல் முறையாக 64 அளவையும் தாண்டி கீழே வந்ததுனால திருப்பியும் பங்குச்சந்தைகள் வந்து ஒரு இறக்கத்தை சந்தித்தது. அன்று முடிவடையும் பொழுது பார்த்தோம் என்றால் பங்குச்சந்தை வந்து 99 நிஃப்டி வந்து 99 புள்ளிகள் அளவுக்கு குறைந்திருந்தன. அதே புதன்கிழமை சாயந்தரம் வந்து அமெரிக்காவில் வந்து பார்த்தோம் என்றால் அமெரிக்காவோட ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி, அங்கே வந்து ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு ரிசர்வ் வங்கி இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு மாகாணத்தில் உள்ள ரிசர்வ் வங்கிகளின் ஒரு கூட்டமைப்பு, ஸோ அவங்க வந்து கடந்த மாதம் ஜூலை 31 ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அந்த மீட்டிங்கோட மினிட்ஸ் வந்து அந்த கடந்த புதன்கிழமை என்று வெளிவந்தது. ஸோ அமெரிக்காவில் நம்ம கடந்த வாரமே சொன்னோம், அவர்களுடைய பொருளாதாரத்தை ஒரு மீட்சி பாதைக்கு கொண்டு வருவதற்காக நிறைய ஊக்குவிப்பு திட்டங்கள் அறிவித்திருந்தார்கள். ஸோ அந்த திட்டங்களை திரும்ப பெறுவது குறித்து இல்லைன்னா அதன் அளவை குறைப்பது குறித்து இந்த மினிட்ஸில் வந்து ஏதாவது தகவல் இருக்கக்கூடும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் வழக்கம் போல் பார்த்தோம் என்றால் அந்த மினிட்ஸில் வந்து ஒரு தெளிவான தகவல் எதுவும் இல்லை. ஒரு பெருவாரியான உறுப்பினர்கள் வந்து பெர்னாங்கே, அதாவது அதனுடைய தலைவருடைய கருத்தை ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் எந்த சமயத்தில் இந்த திட்டத்தை திரும்ப பெற வேண்டும், அதன் அளவை குறைக்க வேண்டும் என்பதில் அவர்களுக்கிடையே ஒரு ஒருமித்த கருத்து இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த ஃபெட்டை பற்றி ஒரு ஜோக்கு கூட சொல்லுவாங்க, ஃபெட்டோட பாலிசி என்ன, ரைட் நோ பாலிசி என்ன, ஃபெட்டோட பாலிசி வந்து டு கீப் எவ்ரிபடி கெஸ்ஸிங், அதே தான் இந்த வாட்டியும் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இது வந்து சந்தைகளில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெகுலேஷன், இவங்க வந்து எந்த அளவுக்கு குறைப்பாங்க, எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன் எலமெண்ட் வந்து சந்தைகளில் வந்து நம்ம நாட்டு சந்தைகள் மட்டும் அளவு சர்வதேச அளவிலையும் அந்த ஸ்பெகுலேஷன் இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இதன் காரணமாக வியாழக்கிழமை பார்த்தோம் என்றால் சர்வதேச அளவிலையும் சரி பங்குச்சந்தைகள்லாம் வந்து ஒரு ஃப்ளாட்டு இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக இறங்கி தான் ஆரம்பித்தது. ஆனால் அதற்கு பின்னால் பார்த்தோம் என்றால் ஒரு பெரிய ஏற்றத்தை சந்தித்தது என்று சொல்ல வேண்டும். அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் சைனாவிலிருந்து வெளிவந்த பிஎம்ஐ டேட்டா, அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ஒரு முன்னோடியான முன்கணிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பிஎம்ஐ டேட்டா வந்தது. அந்த பிஎம்ஐ இண்டெக்ஸ் வந்து கடந்த 4 இல்லாத அளவுக்கு 51.7 என்ற அளவுக்கு வந்தது. ஸோ இந்த பிஎம்ஐ டேட்டா எதை குறிக்கிறது என்றால் சைனாவோட பொருளாதாரத்தில் இப்போ சமீப காலங்களில் ஒரு தேக்க நிலை இருக்கிறது. அந்த தேக்க நிலை ஒரு முடிவுக்கு வந்து அந்த பொருளாதாரம் வந்து ஒரு ஸ்திரத்தன்மையை நோக்கி செல்கிறது என்பதை காட்டுவதாக இருந்தது. அதே மாதிரி அன்று மதியம் வந்த யூரோ ஜோன் குறித்த பிஎம்ஐ டேட்டா எல்லாமே சந்தை எதிர்பார்ப்பை விட மிக நன்றாக வந்திருக்கிறது. ஸோ இந்த சைனாவோட பிஎம்ஐ, யூரோ ஜோனோட பிஎம்ஐ இதெல்லாம் நன்றாக வந்ததுனால, அதே மாதிரி அன்று இரவு வந்த, அதாவது வியாழக்கிழமை இரவு அமெரிக்காவினுடைய பிஎம்ஐ, அதுவும் நன்றாக வந்திருக்கிறது. ஸோ திருப்பியும் வந்து உலக பொருளாதாரம் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்வதை இது காட்டுவதாக இருக்கிறது. ஸோ அதன் தாக்கமாக நம்முடைய பங்குச்சந்தை, எல்லா பங்குச்சந்தைகளுமே இன்னைக்கு மேலே போச்சு, நம்முடைய பங்குச்சந்தைகளும் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டது. இந்த அது முக்கியமாக பார்த்தோம் என்றால் மெட்டல்ஸ் அண்ட் மினரல் ஷேர்ஸ் வந்து ஒரு 10% அளவுக்கு அன்றைக்கு வந்து சராசரியாக ஒரு 10% ஏற்றத்தை கண்டது. ஏனென்றால் இந்த பொருளாதார வளர்ச்சி இருக்கும்பொழுது தொழிற்துறை கண்டிப்பாக வளரும். தொழிற்துறை வளர்ந்தால் கண்டிப்பாக இந்த மெட்டல்ஸுக்கு டிமாண்ட் இருக்கும். தொழிற்துறை சார்ந்த மெட்டல்கள், அதாவது காப்பர், அலுமினியம், ஸ்டீல், இந்த மாதிரி நிக்கல், ஜிங்க், இந்த மாதிரி மெட்டல்ஸுக்கும் டிமாண்ட் இருக்கும் என்பதனால் அந்த துறை சார்ந்த பங்குகள் எல்லாமே மேலே ஏறின. இது மட்டுமல்லாமல் இந்த ஸ்டீல் செக்டார் ஏறினதுக்கு மேலும் 2 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து சமீபத்தில் பார்த்தோம் என்றால் ஆர்சிலர் மெட்டல், போஸ்கோ போன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் அவர்கள் ஸ்டீல் உற்பத்தி செய்யக்கூடிய அவர்களுடைய திட்டங்களை கைவிட்டு விட்டார்கள். ஸோ இது வந்து இந்திய நிறுவனங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அம்சம் என்று சொல்லலாம். அதே மாதிரி சமீபத்தில் பார்த்தோம்னா இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவடைந்திருக்கிறது வந்து இவர்களுடைய ஏற்றுமதிக்கு வெகு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த 2 காரணங்களால் நம்ம நாட்டு ஸ்டீல் மேக்கர்ஸ் சரி மெட்டல் மேக்கர்ஸும் சரி அந்த பங்குகள் விலைகள்லாம் உயர்ந்தன. திருப்பி வெள்ளிக்கிழமை பார்த்தோம், இன்று பார்த்தோம் என்றால் அந்த வியாழக்கிழமை அந்த அதை டெக்னிக்கலாக பார்க்கும்பொழுது அந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்டிங் பேட்டர்னில் பார்க்கும்பொழுது அதில் வந்து ஒரு புல்லிஷ் பியர்சிங் லைன் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பேட்டர்ன் எதை குறிக்கிறது என்றால் அந்த பங்குச்சந்தை வந்து இவ்வளோ நாளும் சரிந்து வந்த பங்குச்சந்தை திருப்பி ஒரு சற்றே ஏறக்கூடும், அதற்குரிய இண்டிகேஷன்ஸ் அதை கொடுக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் பார்க்க வேண்டியது, புதன்கிழமை என்றும் சரி அந்த நம்முடைய குறியீட்டு எண் வந்து 5260 வரைக்கும் வந்து திருப்பி முடியும் பொழுது 5300 அளவுக்கு மேலே தான் முடிந்திருக்கிறது.
இந்த 5293 என்ற அளவு வந்து ஒரு 200 வீக்லி எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கறது, மார்க்கெட்டுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கறது. அதே மாதிரி அந்த அந்த இடத்துக்கு வரும்பொழுது மார்க்கெட்டில் வந்து வேல்யூ பையிங்கும் நிறைய வருகிறது. ஸோ அந்த இந்த 5260 உடைக்காத வரைக்கும் பங்குச்சந்தை வந்து தொடர்ந்து மேலே செல்லலாம் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த தொடர்ச்சி வந்து இன்றைக்கும் கண்டினியூ ஆச்சு. இன்றைக்கி வந்து முடிவில் பார்த்தோம் என்றால் நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து ஒரு 70 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இன்று முடிவடைந்திருக்கிறது. சரி, இந்த பிஎம்ஐ பற்றி பேசினோம். உங்கள் எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது, இந்த பிஎம்ஐனால் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு. இந்த பிஎம்ஐங்கிறது வந்து இது ஒரு இண்டெக்ஸ், எக்கனாமிக் பொருளாதார வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். இதை எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து தனியார் துறை, ஒவ்வொரு நாட்டிலும் தனியார் துறை நிறுவனங்களை சந்தித்து அவர்கள் வந்து ஒரு கணிப்பு, கருத்து கணிப்பு நடத்துகிறார்கள். ஸோ அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவில் இந்த இண்டெக்ஸை ஃபார்ம் பண்ணி வெளியிடுறாங்க. குறிப்பாக வந்து இரண்டு நிறுவனங்கள் இந்த கருத்து கணிப்பை நடத்துகிறார்கள். ஒன்று வந்து மார்க்கெட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இவர்கள் வந்து உலகத்தில் ஒரு 30 நாடுகளுக்கு இந்த பிஎம்ஐ குறித்த கருத்து கணிப்பை வெளியிடுகிறார்கள். இன்னொன்று வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சப்ளை மேனேஜ்மெண்ட், இவர்கள் முக்கியமாக அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை மட்டும்தான் கணித்து கருத்து கணிப்பை கொடுக்கிறார்கள். இந்த பிஎம்ஐ டேட்டா வந்து 50 என்ற அளவுக்கு மேலே இருந்தால் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் வந்து வளர்ச்சி காணுகிறது என்று அர்த்தம். 50 கீழே இருந்தால் அந்த பொருளாதாரத்தில் ஒரு தேக்க நிலையோ அல்லது வீழ்ச்சியோ இருக்கிறது என்று பொருள். ஸோ இந்த பிஎம்ஐ டேட்டாவில் என்னதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் என்றால், அதில் வந்து முதல்ல வந்து நியூ ஆர்டர்ஸ் என்ன வந்திருக்கிறது, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதிதாக என்ன வந்திருக்கிறது, அல்லது அந்த நிறுவனம் எந்த மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள், அதே மாதிரி ஏற்றுமதி எந்த அளவுக்கு இருக்கிறது, அதே மாதிரி அந்த அவங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் என்ன, ஃபினிஷ்டு குட்ஸோட காஸ்ட் என்ன, அதே மாதிரி கையில் என்ன இன்வென்டரி கை இருக்கிறது, எவ்வளவு தூரம் அவங்க சேல்ஸ் இருக்குது, இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த இண்டிகேட்டரை வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஎம்ஐ இண்டிகேட்டர் வந்து பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். ஸோ நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ வரக்கூடிய வாரம் முக்கியமான நிகழ்வுகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் என்றால், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த வியாழக்கிழமை என்று அவர்களுடைய செகண்ட் குவார்ட்டர் ஜிடிபி செகண்ட் எஸ்டிமேட் வெளிவர இருக்கிறது. இப்போ சமீப காலத்தில் பார்த்தோம் என்றால் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய புள்ளி விவரங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறது. ஸோ இந்த ஜிடிபி வந்து அப்வர்டாக ரிவிஷன் ஆகும், அதாவது ஏற்கனவே கொடுத்த அளவை விட சற்று உயர்த்தப்படும் என்ற நம்பிக்கை எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை என்று இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான எஃப்என்டோ, அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் எக்ஸ்பைரி இருக்கிறது. அண்ட் அதே மாதிரி இந்த எக்ஸ்பைரி இருப்பதனால சந்தையில் வந்து ஒரு வொலாட்டிலிட்டி, அதாவது ஏற்ற இறக்கம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னால் பார்த்தோம் என்றால் இந்த புட் கால் ரேஷியோ வந்து 1 என்ற அளவுக்கு கீழே இருந்தது. ஸோ அது வந்து மார்க்கெட்டில் வந்து லாங் பொசிஷன் அதிகமாக இருக்குது என்பதை காட்டுகிறது. ஸோ அந்த லாங் பொசிஷன் அதிகமாக இருந்தால் அந்த மேலே போகும்பொழுது கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 300 முக்கியமான டேட்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இன்னொரு முக்கியமான டேட்டா வெள்ளிக்கிழமை என்று நம்மளுடைய 2வது காலாண்டுக்கான கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் டேட்டா வெளிவர இருக்கிறது. முதல் காலாண்டுக்கு பார்த்தோம் என்றால் 4.8% என்று வந்திருந்தது. ஆனால் இப்போ சமீப மாதங்களில் வந்த ஐஐபி டேட்டா, அந்த பிஎம்ஐ டேட்டா என்று எல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது இந்த ஜிடிபி வந்து 4.67 4.8 என்ற அளவுக்குள் தான் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த 4.6 கீழே வந்தால் அது வந்து சந்தைக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும், அதனால் சந்தையில் வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. 4.8 இல்லாததற்கு மேலே இருந்தால் சந்தை வந்து கொஞ்சம் ஏற்றத்தை காணலாம். நம்ம இந்த வாரம் பார்த்தோம் என்றால், டெக்னிக்கலாக பார்த்தோம் என்றால், இந்த வார தொடக்கத்துக்கும் இந்த முடிவுக்கும் நிஃப்டியில் பார்த்தோம் என்றால் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் பார்த்தோம் என்றால் ஒரு ஹேமர் வித் லாங் லோயர் டெயில் என்று சொல்லுவோம். இது எதை காட்டுகிறது என்றால் இந்த பங்குச்சந்தையினோட டவுன்வேர்டு ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான முதல் அறிகுறி இது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அறிகுறி பார்த்தோம் என்றால், 2-3 தினங்களுக்கு முன்னாடியே இந்த இண்டிகேட்டர் வந்துவிட்டது, அதாவது இண்டெக்ஸ் வந்து கீழே வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் 52 வீக், அதாவது 52 வார குறைந்தபட்ச விலையை தோடும் பங்குகளின் எண்ணிக்கை பார்த்தோம் என்றால்
மிக குறைவாக இருக்கிறது. ஸோ இதுவும் ஒரு இண்டிகேஷன், இந்த பங்குச்சந்தையினுடைய போக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு போக்கு. ஸோ அவ்வாறு இந்த வரக்கூடிய நாட்களிலும் இந்த பங்குச்சந்தை வந்து மேலே போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது என்றே நம்புகிறோம். அவ்வாறு மேலே போகும்போது 5500 5550 என்ற அளவு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை தாண்டி செல்லும் பட்சத்தில் 5600 என்ற அளவு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போது டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயின் மதிப்பு இது வந்து தொடர்ந்து சரிந்து கொண்டே இருக்கிறது. இதில் வந்து பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது. நிறைய பேர் வந்து இது 70 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. பட் அரசும் சரி ரிசர்வ் வங்கியும் சரி தொடர்ந்து பல நடவடிக்கைகள் எடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். இருந்தாலும் ரூபாயின் சரிவு வந்து கடந்த வியாழக்கிழமை வரைக்கும் இருந்தது, இன்று வந்து சற்று உயர்ந்து காணப்படுகிறது. ஸோ இந்த ரூபாயினுடைய போக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோம் என்றால், இதில் வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று வந்து நம்முடைய ஏற்றுமதி சம்மந்தப்பட்டது. ஸோ இப்போ ஏற்றுமதி, இப்போ ஸ்டீல் செக்டார் மைனிங் செக்டார் பற்றி பேசினோம். அதில் வந்து இப்போ அயன் ஓர் எக்ஸ்போர்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் டேக்ஸ் வந்து 30% இருக்கிறது. அந்த டேக்ஸ் எல்லாம் குறைக்கிறேன் என்று அரசு சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு குறைத்தால் என்றால் எக்ஸ்போர்ட் நம்மளுடைய ஏற்றுமதி அதிகமாகும் பொழுது அது வந்து ஒரு பாசிட்டிவ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வரலாம். ஸோ அப்பொழுதும் ரூபாயின் மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், செப்டம்பர் மாதம் 17-18 தேதிகளில் அமெரிக்காவினுடைய ரிசர்வ் வங்கியோட ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி கூட்டம் இருக்குது. அதில் வந்து இந்த டேப்பரிங் வந்து தள்ளி போடப்பட்டால் அப்பொழுதும் நம்முடைய ரூபாயின் மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பட் ரூபாயின் மதிப்பு உயருமா என்று பார்த்தோம் என்றால் பல கேள்விக்குறிகள் தொங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு வந்து காலம்தான் பதில் சொல்லும்.